முத்து ரசூலே கண்ணாலே என்னாலும் உமை காணவே. சில இதெல்லாம் சொல்ல லேட் ஆயிரும், ரெண்டு நிமிஷம் தான் முடிய போறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அஜித் அவர்களை பற்றி. அது யாருக்கும் யாருடைய பயானிலையும் இதுக்கும் நான் கேட்டதில்லை, அதனால நான் சொல்றேன், அதுதான் கடமைப்பட்டிருக்கிறேன். அஜித் அவர்கள் ஆரம்ப காலமாக அவருடைய சொந்த ஊரிலிருந்து கேரளாவிலிருந்து அவர் எல்லாம் அவர் வந்து பட்டாமியிலிருந்து அவர்கள் ஜங்ஷன் வந்து மரக்கடையும் கயிற்று கடையும் அவர் அண்ணந்தம்பிகள் எல்லாம் சேர்ந்து வச்சாங்க. அவங்க பாவம் கொடுங்க கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹஜரத் அபூசத் மூலானா ரஹமத்துல்லா அலி அவர்கள் பெங்களூர் அஜித் அவர்கள் வருஷம் ஒரு தடவை இங்கே வசூலுக்கு வருவாங்க சந்தா வசூல் செய்வதற்காக. அந்த சமயத்தில் எல்லாம் நான் கூட இருப்பேன். நான் ரெண்டு மூணு நாள் அவர் சேலங்கெல்லாம் லீவஜாறு சிவாப்பேட்டை எல்லா இடத்துலையும் நான் கூட்டிகிட்டு போய் அவர் எல்லாம் பூரா பா வசூல் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியாக ஜங்ஷனில் வந்து தங்குவாங்க. அது அஹாத அவருடைய வீட்டில் தான் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக அவருடைய அஜத் நம்முடைய ஷர்புதீன் ஹசத் கிப்லா ரஹமத்துல்லா அலி அவர்கள் இங்கே இருக்கும்போது அஜத் அவுசத் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், அப்போ கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷபி அலி ஹசரத் ஆகே அஹம் பரஹே ஜங்ஷன் மே உன் தரஸ் கி லாயக்கி ரஹேங்கே சிவாய் திஜாரத் கி லாயக் நை இஸ்லியே உனக்கு தரஸ் மே தாக்கல் கர் லோ ஆப் ஜரா ஃபர்மாயேங்கே தோ உனக்கு கபூல் கர் லேங்கே ஆப்கி பாத் கோ ஐசா பல்கே சொன்னாங்க. சொன்ன உடனே ஹசரத் அச்சாமி போல்தா அவங்க நான் என்னை கூட்டிகிட்டு அவங்களுக்கு கடைக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உங்கள் பாவம் வந்தாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆயிந்தா திஜாரத் மே மத் லகோ தரஸ் மே லகோ அப் தரஸ் கே காபில் ஹே இஸ்லியே அப் தரஸ் ஹீமே ரகனா அது அப்படின்னு சொன்னோடனே ஹசரத் அச்சா ஜரூர் கல் ஹீசமே தரஸ் மே ரக் ஜாதா அப்படின்னு சொன்னோடனே நூருல் இஸ்லாம் முதல் முதல் அவர் தரஸில் வந்து நம்ம நூருல் இஸ்லாம் நூருல் இஸ்லாம் நான் ஓதுனே துரு முக்தார் ஓதுனே முஷ்காத்தில் ஓதி கொடுத்தாங்க. ஃபார்சியில் ரொம்ப பாதியம் வந்து பெற்றவர்கள் உயர்ந்த அந்தஸ்து நிச்சயமா கொடுப்பாங்க. என்னுடைய மகளும் அவருடைய மகளும் ஒன்றாக வானியம்பாடியில மாசால ஓதனாங்க. அந்த முகப்பத்து 40-50 வருஷம் அவருடைய இப்ப நிக்கா இங்கே ஆனது பிறகு இங்க வந்தார்களோ அப்பிருந்தே எனக்கு அதத்துடைய எனக்கும் ரொம்ப நெருக்கமான என்னை பார்த்தா ஹாய் சாப் ஹலீல் ஹாம் சாப் அப்படின்னு தான் கூடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப என்னை இசத்தோட நம்ம இருக்குங்க. அவருக்கு முன்னாலே நான் பல நிக்காக்கள் நான் ஓதிருக்கிறேன் சொல்லுவாங்க. நான் காபில் ஆகிற படம் வரும்போது படோஜி தாபிஜி பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிரட்டி கூட என்ன சொல்லுவாங்க. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தாலா அவருக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று வறுமையிலும் அவருக்கு அல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அவர்களுடனே சோர்க்க லோகத்தை அடையக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தாலா எங்கள் அனைவருக்கும் கொடுப்பானாக வாக்கு இருந்தாவும் நம்பில்லா.